அன்னை தமிழுக்கும் அறிவார்ந்த அவைக்கும் முதற்கண் என் வணக்கம். ஒரு மொழி என்பது நம்முடைய தகவல் பரிமாற்ற கருவி என்பதை தாண்டி நம்முடைய இனத்தின் அடையாளமாக இருக்கின்றது. நான் ஒரு தமிழர் என்று கூறுகையில் அங்கு முன்னின்றிருப்பது நம்முடைய மொழி மட்டுமல்ல, நம்முடைய இனமும் தான். அதனால்தான் உலகினில் ஒரு இனத்தை அழிக்க வேண்டுமென்றால் அவர்கள் வேறு எந்த ஆயுதத்தையும் எடுக்க மாட்டார்கள். அவர்கள் முதலில் அழிக்க நினைப்பது அவருடைய மொழியையே. இத்தகைய சமூக சூழலில்தான் நம்முடைய தமிழ் மொழியானது 50,000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட வரலாற்று ஆவணங்களையும் 5,000 ஆண்டுகளுக்கான இலக்கண வளத்தையும் 3,000 ஆண்டுகளுக்கான தொடர்ச்சியான இலக்கிய வளத்தையும் கொண்ட ஒரு உயர்தனி செம்மொழியாக ஓங்கி நிற்கின்றது. அவ்வாறான நம்முடைய தமிழ் மொழியினுடைய பெருமையை உலகிற்கு எடுத்து கூறும் வண்ணமாக நம்முடைய தமிழ் இணைய கல்விக்கழகமானது தகவலாற்று படை என்கின்ற ஒரு தொடர் சொற்பொழிவினை மாதந்தோறும் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அவ்வகையிலே இன்று நடைபெறக்கூடிய 28ஆம் தொடர் சொற்பொழிவுக்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இன்றைய சொற்பொழிவில் நம்மிடையே உரையாற்ற வந்திருக்கின்றார் ஐயா முனைவர் கோ ஞானச்செல்வன் அவர்கள். ஐயா அவர்கள் தஞ்சை மாவட்டத்தில் இருக்கின்ற மதுக்கூர் என்கின்ற ஊரிலே பிறந்தவர். ஐயா அவர்கள் சிறு வயது முதலே தமிழ் மீது தீரா காதல் கொண்டவர். இதனாலேயே அவர் ஒரு கவிஞராக, எழுத்தாளராக, பேச்சாளராக வளர்ந்திருக்கின்றார். பன்முகத்தன்மை மிக்கவராக இருக்கின்றார் என்றால் அது மிகையாகாது. ஐயா அவர்கள் ஏறத்தாழ 1,000-க்கும் மேற்பட்ட மேடைகளிலே தமிழ் மொழியினுடைய பெருமை குறித்து உரையாற்றியவர். இன்றைக்கு நல்ல தமிழ், நல்ல தமிழ் என்றால் அப்போது கெட்ட தமிழ் இருக்கா? நிச்சயமாக நம்ம பேசுவதெல்லாம் என்ன தமிழ்? கெட்ட தமிழ் தான். தமிழ் கூட இல்லை, அது என்ன? அது தங்கிலீஷ். நம்முடைய தமிழ் இணைய கல்விக் கழகத்தினுடைய மேனாள் இயக்குனர் பொன்னவைகோ ஐயா அவர்கள், உங்கள் அனைவருக்கும் தெரியும் பொன்னவைகோ ஐயா அவர்கள், அவருடைய நூலிலேயே இந்த தங்கிலீஷ் குறித்து எழுதுகையில் சொல்வார். அந்த தங்கிலீஷ் என்பது கூட சரியான சொல்லல்ல, அதை தமிங்கலம் என்று சொல்லலாம் என்று சொல்வார். அவ்வாறு ஒரு நாள் உரையாடி கொண்டிருக்கையில் நான் ஐயாவிடம் சொன்னேன், ஐயா அது தமிங்கலம் அல்ல, அது திமிங்கலம். நம்முடைய மொழியை, இனத்தை அழிக்கக்கூடிய திமிங்கலம், விழுங்கக்கூடிய திமிங்கலம் இந்த தங்கிலீஷ் என்று. அதுபோல இன்றைக்கு நாம் நல்ல தமிழில், தனித்தமிழில் பேசக்கூடிய நிலை என்பது அருகிவிட்டது, மறைந்துவிட்டது என்றே சொல்லலாம். இந்த சூழலில் ஐயா அவர்கள் நல்ல தமிழில் பேசுவோம், எழுதுவோம், நல்ல தமிழில் எவ்வாறு உரைப்போம் என்று ஏறத்தாழ 40 நூல்களை இயற்றியிருக்கின்றார். பல ஊடகங்களிலும் தொலைக்காட்சிகளிலும் அது குறித்து நிகழ்வுகளை நடத்தி கொண்டும் இருக்கின்றார். குறிப்பாக பொதிகை தொலைக்காட்சி, மக்கள் தொலைக்காட்சி, புதிய தலைமுறை போன்ற தொலைக்காட்சிகளில் நல்ல தமிழில் எவ்வாறு எழுதுவோம், பேசுவோம் என்பது குறித்து தொடர் நிகழ்வுகளை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார். அத்தகைய சிறப்புக்கும் பெருமைக்குரிய ஐயா திரு ஞான சம்பந்தம் அவர்கள். ஐயா அவர்களை இப்பொழுது ஞான செல்வனாக இருந்தவர் திரு ஞான சம்பந்தமாக உருவெடுத்திருக்கின்றார். அத்தகைய பெருமை மிக்க பன்முகத்தன்மை கொண்ட கவிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், சிறந்த தமிழ் அறிஞரான ஐயா அவர்கள் இன்று நம்மிடையே உரையாற்ற வந்திருக்கின்றார். ஐயா அவர்களை உங்கள் சார்பாகவும் தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று அமைகின்றேன். நன்றி. பேரன்பிற்கும் அன்பிற்கும் பாராட்டிற்கும் உரிய அருமை தமிழ் நெஞ்சங்களே, தமிழ் ஆர்வலர்களே, உங்கள் அனைவரையும் முதற்கண் வணங்கி மகிழ்கிறேன். இன்றைக்கு ஒரு வேறுபாடான ஒரு விழா, வேறுபாடான ஒரு பேச்சு,
என்னுடைய 60 ஆண்டுகால மேடைச் சமிழில் உடல் நலமில்லாமல் வந்து பேசுகின்ற துணிவை பெற்றிருப்பது இந்த ஒரு நிகழ்ச்சியில்தான். தகவல் ஆற்றுப்படை, ஆற்றுப்படை என்றால் வழிகாட்டுதல், ஆற்றுப்படுத்துதல். நீ இன்னாரை நாடி சென்றால் இந்த பொருளை அடையலாம், இந்த மேன்மை அடையலாம், பெருமை அடையலாம் என்று சொல்லி வழிப்படுத்துதல் தான் ஆற்றுப்படை. ஆகவே தகவல் ஆற்றுப்படை என்று சொல்வதன் மூலமாக பல தகவல்களை கேட்பவருக்கு சொல்லி அவர்களை ஆற்றுப்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் காரணமாக சரி நான் வருகிறேன் என்று ஒத்துக்கொண்டேன். அம்மா அவர்கள் சொன்னது போல 5000 ஆண்டின் முற்பட்ட தொல்காப்பிய இலக்கணத்தில் இருந்து 3000 ஆண்டுக்கும் முற்பட்ட முதற் சங்க இலக்கியங்கள் வரை பின்னாலே வந்த பல்வேறு சமய இலக்கியங்கள், காப்பியங்கள், சிற்றிலக்கியங்கள் என்று தொடர்ந்த இலக்கிய பாரம்பரியத்தையும் இலக்கண வரம்புகளையும் உடைய ஒரு அருமையான மொழி தமிழ். இதனுடைய அருமை தமிழர்களுக்கு தெரியவில்லை. தெரிந்திருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் செய்திகளையும் கூட அடுத்தவர் வந்து சொல்லித்தான் நாம் அறிந்திருக்கிறோம். அப்படி ஒரு அருமையான மொழியில் பல தகவல்களை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த கூட்டம் அமைவதில்லை நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்கள் என்னை திருஞான ஞான சம்பந்தம் என்று சொன்னார்கள். அதுதான் பெயர், திருஞான சம்பந்தம் தான் தந்தையார் வைத்த பெயர். ஞானச்செல்வன் என்பது இடையிலே வந்த பெயர், அது நிலைத்து விட்டது. ஆனால் இடையிலே என்றால் கல்லூரியில் படிக்கிற காலத்திலே அப்படி ஒரு மாற்று பெயர் தேவைப்பட்டது. கவிதை எழுதுவதற்கு ஞானச்செல்வங்கிற பெயரை பயன்படுத்தினோம், அது நிலைத்து விட்டது. இப்போ அறிந்ததும் அறியாததும், ஆற்றுப்படைன்னு ஒன்று எடுத்து கொடுத்துட்டீங்க, தகவல் ஆற்றுப்படை. நானும் இந்த ஆற்றுப்படையிலேயே தொடங்குறேன். திருமுருக ஆற்றுப்படைன்னு ஒரு இலக்கியம், எதை சார்ந்தது? 10 பாட்டிலே தலையாயது. 10 பாட்டு தான் இருக்கிற சங்க இலக்கியங்களே ரொம்ப பழமையானது. காலநடையை வைத்து பார்த்தால் 10 பாட்டினுடைய நடை 8 தொகை நடையை விட கடினமாக இருக்கும். அதில் முதன்மையாக இருப்பது திருமுருகாற்றுப்படை. உலகம் உவப்ப வலைநேர்ப்பு திரிதரு பலர் புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்க என்று தொடங்கி இழும்மன எழிதரும் அருவி பழமுதிர் சுவலை மலைகிழவோனே என்று முடிகிறது 10 பாட்டில் திருமுருகாற்றுப்படை. நக்கீர தேவநாயனார் பாடியது. இந்த திருமுருகாற்றுப்படை என்பதற்கு என்ன பொருள்? திருமுருகனிடத்தில் செல்லுமாறு ஆற்றுப்படுத்துதல், வழிபடுத்துதல். யாரே? முருகன் அருள் வேண்டுகிறவர்களை, முருகன் அருள் விரும்பி வந்தவர்களை எல்லாம் ஆற்றுப்படுத்தி முருகனிடத்தில் செல்லுங்கள், உங்களுக்கு என்னென்ன தன்மைகளை தருவான், நன்மைகளை தருவான் என்று சொல்லுகிற முறைதான் ஆற்றுப்படை. அந்த நூலுடைய அமைப்பு அப்படி தான் இருக்கிறது. திருப்பரங்குன்றத்தில் தொடங்கி திருச்சீரலவாய் சென்று திரு ஆவினன்குடி வந்து திருவேரகத்தில் தரிசித்து குன்றுதூராடலில் மகிழ்ந்து பழமுதிர் சோலையில் நிறைவு பெறுதல் என்று சொல்லுகின்ற ஒரு முறை வைத்திருக்கிறோம். நக்கீரர் எந்த இடத்திலும் இந்த 6 தலங்களையும் படை வீடுகள் என்று சொல்லவில்லை. படை வீடு என்பது என்ன? இதை நான் ஆராய்ச்சி சொற்பொழிவு பண்ணலை, நான் ஆராய்ச்சியாளனும் அல்ல. ஆனால் சிந்தையிலே தோன்றிய ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்களும் சிந்தியுங்கள். படை வீடு என்பது பாசறை. பாசறை என்றால் போர் பாசறை. சண்டைக்கு போகிறவர்கள் இடையில களம் அமைத்து தங்குகிற இடத்துக்கு போர் பாசறை அல்லது படை வீடு என்று பெயர். இந்த திருமுருகாற்றுப்படையில் வரக்கூடிய பாசறை என்று சொல்லத்தகுந்த ஒரே ஒரு இடம் திருச்செந்தூர் மட்டும்தான். சூரபத்மனை வதம் செய்வதற்காக முருகப்பெருமான் வீரபாகு தேவரெல்லாம் படையெடுத்து சென்ற காலத்திலே அவர்கள் சென்று தங்கிய இடம் முதலாவதாக திருச்செந்தூர். ஆகவே அது ஒன்றுதான் படை வீடு என்று சொல்லக்கூடிய தகுதியை உடையது. அப்போ மற்ற எல்லாம் எப்படி படை வீடுன்னு பேர் வந்தது? இப்போ மக்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? 6 படை வீடுக்கு போய் தரிசனம் பண்ணணும், 6 படை வீட்டுக்கு போகணும், முருகன் அருளை பெற வேண்டும். எங்கேயாவது இவையெல்லாம் படை வீடுன்னு சொல்லப்பட்டதா? இல்லை. என்ன இருக்கப்போ?
தொடக்கத்திலே திருச்சியில் இது திருப்பரங்குன்ற மலையை பற்றி வர்ணனை, இப்போ இருக்கிற மாதிரி வறட்சியாக இல்லாமல் வளமாக இருந்த காலத்து வர்ணனை, திருப்பரங்குன்றம் அதனுடைய இயற்கை சூழல், அங்கே இருக்க பெருமானுடைய அழகு, அவனை வழிபட்டால் என்ன கிடைக்கும் என்கிற நிலை, இப்படி தான் ஒரு தொடங்கி சொல்லுகிறார். ஒவ்வொரு தளம் போகும்பொழுது அப்படித்தான், திருச்சீரலவாய் என்பது சீரலவாய் என்றால் அலைகள் பாய்கின்ற இடம், அலைகள் வந்து மோதுகிற இடம் திருச்சீரலவாய், திருச்செந்தூர் அழகான தலம், அதை பற்றிய வர்ணனை இருக்கிறது. திரு ஆவினன்குடி என்பது பழனிமலை அடிவாரத்தில் இருப்பது ஆவினன்குடி, ஆவினன்குடி அந்த ஆவினன்குடியினுடைய வர்ணனை இருக்கிறது, இறைவனுடைய அருள் செயல்கள் இருக்கிறது. ஆக இப்படி போய்கொண்டிருக்கிறது தான் இந்த ஆறுமே. எங்கேயும் இதை படைவீடு என்று சொல்ல கிடையாது. பின்ன எப்படி மக்கள் படைவீடுன்னு சொன்னாங்க? இங்கே தான் தமிழை நான் கொஞ்சம் சிந்திக்கணும். இலக்கணம் தெரியாத தப்பு. ஆறு படை என்றால் ஆறுங்கிற எண்ணிக்கையுடைய படை, ஆற்றுப்படை என்றால் ஆற்றுப்படை ஒற்று ரெட்டித்து, ஆறு படை ஆற்றுப்படை, ஆற்றுப்படுத்துதல் வழிபடுத்துதல் தனி சொல், அது வேற, ஆறு படை இல்லை. இப்போ ஆறில் நாலு குடுன்னா வேற, ஆற்றிலே இப்போ ஆற்றிலே போட்டாலும் அளந்து போடுன்னு சொல்கிறோம், ஆற்றிலே போட்டாலும் அளந்து போடு, அங்கே ஆற்றிலேன்னு ஏன் சொல்கிறோம், ஒட்டு ரெட்டிக்கிறது. நம்ம வல்லெழுத்தில் முடியக்கூடிய பல சொற்களில் பார்க்கலாம், ஆங்கிலத்தில் கூட அது ஏறி இருக்குது, ரோடு மேலே போங்கிறத ரோட்டு மேலே போப்பா, ரோட்டில் ஓரமாக பார்த்து போ, ரோட்டில் ரோடு இல்லை, ரோடில்லன்னு சொல்கிறது இல்லை, ரோட்டில் ஒற்று ரெட்டித்தல் சொல்கிறது. அப்போ ஆற்றுப்படை என்பது மக்களை வழிபடுத்துவதற்காக சொல்லப்பட்ட நூல், முருகனை அடைவதற்காக சொல்ல ஆறும் ஆறு முருகனுடைய தலங்கள். இதுக்கு படைவீடு என்ற பெயருக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஆற்றுப்படைக்கும் ஆறுபடைக்கும் பொருள் தெரியாமல் ஆற்றுப்படை என்ற பெயரிலே இருந்து இதை ஆறுபடை வீடுன்னு பெயர் சொல்ல ஆரம்பித்து அது நிலைத்து விட்டது. இது நான் என்னுடைய சிந்தனையிலே தோன்றிய புதிய செய்தி. ஆகவே இதை பற்றி ஆய்வுகள் செய்யலாம். திருமுருக ஆற்றுப்படையில் வேற எங்காவது சான்று இருக்கிறதா, ஆற்றுப்படை என்பதற்கான சான்று இருக்கு, ஆறுபடை வீடுன்னு சான்று இருக்கிறான்னு தேடலாம், இல்லை, எந்த சான்றும் இல்லை. படை வீட்டுக்கும் ஆற்றுப்படைக்கும் பொருள் ஒற்றுமையே கிடையாது. இது மக்கள் விளக்கத்திலே வந்துவிட்ட ஒரு தடுமாற்றம். சாதாரணமாக இப்படி பல செய்திகளில் நாம் பல சிந்தனையை செலுத்துவோமானால் நிறைய புதிய புதிய செய்திகள் நமக்கு கிடைக்கும். இன்னொரு செய்தி, சித்திரா பௌர்ணமி நாளிலே கண்ணகி தேவிக்கு வழிபாடு செய்கிறார்கள். எங்கே? கேரள நாட்டில். அந்த கண்ணகி வழிபாட்டுக்காக தமிழர்கள் பலர் இங்கிருந்து போகிறார்கள், சிரமப்பட்டு போகிறார்கள், அங்கே போய் காவலர்களை அடி வாங்குகிறார்கள், தொல்லைப்படுகிறார்கள். நமக்கு உரிமையுடைய இடத்துக்கு நமக்கு போவதற்கு வழி இல்லை. கேரளத்தாருடைய ஆட்சியில் இருக்கிறது அந்த இடம், மங்களதேவி கோயில்னு பேர். அது கண்ணகி கோவிலா? அந்த கண்ணகி கோவிலுக்கு சித்திரா பௌர்ணமியில் ஏன் வழிபாடு செய்யணும்? சித்திரா பௌர்ணமிக்கும் கண்ணகிக்கும் என்ன தொடர்பு? யாராவது சொல்ல முடியுமா ஒரு கருத்து? சித்திரா பௌர்ணமிக்கும் கண்ணகி தேவிக்கும் என்ன தொடர்பு? கண்ணகிக்கு மனமான நாளா என்ன? கண்ணகி கோலன் வரலாறும் அது திருமணத்தில் தான் தொடங்குது. குழந்தை பிறந்ததெல்லாம் செய்தி இல்லை. காப்பியம் ஒரு புதுமையான புரட்சி காப்பியம் சிலப்பதிகாரம் இல்லையா? காப்பிய முறைப்படி நாட்டு சிறப்பு, நகரச்சிறப்பு, அப்புறம் பிறப்பு வளர்ப்பு இதெல்லாம் கிடையாது. மனையரம் படுத்த காதையில் முதல்ல வாழ்த்து பூம்புகார் மழையை போற்றுதும், ஞாயிறு போற்றுதும், திங்களை போற்றுதும் பூம்புகார் என்று போற்றுகிறோம். அப்புறம் நேராக கண்ணகியினுடைய திருமணத்துக்கு போயிடுறோம். திருமணம் எப்போ நடந்தது?
ரோஹிணி நட்சத்திரத்தில் மதி, மதினா சந்திரன், சந்திரன் உரோகிணியை அடைகின்ற நாளிலே திருமணம் நடந்தது என்ற குறிப்பு சில புயரத்தில் இருக்குது. அந்த நாளிலே மாமுது பார்ப்பான் மரவழி காட்டிட தீவலம் செய்வது காண்பார்கள் நோன்பு என்னை என்று சொல்வார்கள். ஆக உரோகிணி நட்சத்திரத்துக்கோ அல்லது கண்ணகி திருமணத்திற்கோ தொடர்பில்லாத ஒன்று இந்த சித்திரா பௌர்ணமி. சரி, இப்போ அப்படி இல்லை, மறுபடி கோவலன் பிரிந்து சென்று கண்ணகியோடு வந்து சேர்ந்து அந்த நாள் சித்திரா பௌர்ணமியா? இல்லை, அதுவும் வேண்டாம். ரெண்டு பேரும் புறப்பட்டு மதுரை செல்கிறார்கள். மதுரையிலே கோவலன் கொலை செய்யப்படுகிறான். கண்ணகி நீதி கேட்கிறாள். அந்த நீதி கேட்டு மதுரையை எரிக்கிறாள். அந்த மதுரை எரிக்கப்பட்ட நாள் சித்திரா பௌர்ணமியா? இல்லை, அது ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அஷ்டமி திதி. எல்லாம் சிலப்பதிகாரத்தில் இருக்குது. ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அஷ்டமி திதி. அஷ்டமி திதியிலையும் கிருஷ்ணபட்சாட்சமி, 15 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாறும். அந்த நாளில் தான் இந்த மதுரையை தீப்பற்றி எரிய வேண்டும் என்ற சாபம் உண்டுன்னு சொல்லி சொல்கிறதுனால கண்ணகிக்கு அது பொருத்தமாக வந்து சேர்ந்துருது. இப்போ கண்ணகி மட்டுமே மதுரை எரித்தாலும் ஒரு குற்றச்சாட்டு கூட முடியாது, அப்படி எரியணும்னு சாபமே இருந்திருக்கு அந்த ஊருக்கு. அது சித்திரா பௌர்ணமி என்றால் அதுவும் இல்லை. சரி, சேரன் சிங் கிட்டன் கோவில் கட்டினானே, கனக விசயர் தலையிலே கல் சுமந்து கொண்டு வந்து அந்த கோயில் பூசை திறப்பு விழா செய்வதற்கான நாளிலே சித்திரா பௌர்ணமி வந்ததா? இல்லை. ஆக எந்த நிலையில் பார்த்தாலும், அப்போ வேறு எந்த நாளில் செய்தாங்க? அந்த நாளை பற்றியெல்லாம் குறிப்பிடல. என்னென்ன பூ பூ பூப்பணி செய்து காப்புக்கடை நிறுத்தி விழாக்களை நிகழ்த்தி அந்த திருமங்கலம் செய்யப்பட்டது என்று பேசப்படுகிறது. அதனால் எந்த வழியிலும் கண்ணகியினுடைய வரலாற்றிலே சித்திரா பௌர்ணமி வரல. பின்னையே சித்திரா பௌர்ணமி கண்ணகிக்குரிய நாளாக கொண்டாட வேண்டும். இப்போ நம்ம தெய்வங்களுக்கெல்லாம் விழா கொண்டாடுறோம்னா இப்போ ஒன்றுக்கு என்ன சொல்கிறோம்? கிருஷ்ண ஜெயந்தின்னா கிருஷ்ணன் பிறந்த நாள்னு சொல்கிறோம். கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி, ராமநவமி ராமன் பிறந்த நாள் சொல்கிறோம். அது மாதிரி இந்த சித்திரா பௌர்ணமிக்கு ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? இல்லை. பின்ன ஏன் கொண்டாடுகிறோம்? ஒரே ஒரு செய்தி சிலப்பெயர்ந்த சித்திரா பௌர்ணமியை பற்றி வருவது எங்கே இருக்கு? யாராவது சொல்கிறீங்களா? சித்திரா பௌர்ணமியை பற்றி சிலப்பதிகாரத்திலே செய்தி தைரியமாக சொல்லலாம். சரி, பரவாயில்ல. சித்திரா பௌர்ணமியை பற்றி சிலப்பதிகாரத்தில் காவிரிப்பட்டினத்தில் நடைபெற்ற அந்த இந்திர விழா இருக்கிறது, அந்த இந்திர விழாவை தொடக்க நாள் சித்திரா பௌர்ணமி. அன்றைக்கி இந்த பூஜைகள்லாம் செய்து வழிபாடு செய்து 28 நாள் விழா நடக்கும். அதனுடைய தொடக்க நாள் சித்திரா பௌர்ணமி. அப்போது சித்திரா பௌர்ணமி நாளில் இந்திர விழா தொடங்கியது. அந்த இந்திர விழா தொடங்கியதுனால தொடங்கிய பிறகு ரொம்ப காலமாக நடந்து கொண்டு வந்த இந்திர விழா, அந்த அந்த தருணத்தில் ஏதாவது இந்த மாதவியிடமிருந்து பிரிகிற காலத்தில் இவன் மாதவியை சலம்பு நற்கொள்கை சலதி என்று சொல்லி சாடி பிரிந்து வருகிறான். அதனால் சித்திரா பௌர்ணமி வந்ததா? இல்லை. சித்திரா பௌர்ணமினால அவளுக்கு வந்து கேடு தான் வந்தது. அதனால் ஊருக்கு வந்தால் அழைச்சிட்டு போனால், மதுரைக்கு போனால் இறந்து போகிறா கோவலன். இப்போ ஏன் சித்திரா பௌர்ணமி வந்ததுன்னு கேட்டால், சித்திரா பௌர்ணமிக்கு கண்ணகிக்கு சம்பந்தம் இல்லை. இது ஏதோ ஒரு மக்களுடைய வழக்கத்தில் ராமநவமி கிருஷ்ண ஜெயந்திங்கிற மாதிரி. அந்த மாதிரி முருகனுக்கு ஜெயந்தி உண்டா? ஜெயந்தின்னா பிறந்த நாள். ராமனுக்கு கிருஷ்ணனுக்கெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறமே, முருகனுக்கு ஜெயந்தி உண்டா? ஆ, முருகன் பிறந்த நாள் உண்டா?
பதில் சொல்றீங்களா? வைகாசி விசாகம். அன்னைக்கு என்ன நிகழ்ந்தது? ஆறு குழந்தைகளாக இருந்த சரவண புயல் இருந்த குழந்தைகளை ஒன்று சேர்த்து ஒரு உருவமாக்கிய நாள் வைகாசி விசாகம். ஆறு திருப்பூரில் இருந்து ஆறு குழந்தை வந்தது. அந்த ஆறும் ஆறு தாமரையில் இருந்தது. அவற்றை எடுத்து ஒன்றாக வைத்த ஒரு நாள் வைகாசி விசாகம். அக்கா, விசாகத்தில் தான் பிறந்தான்னு சொல்ல முடியாது. முருகனுக்கு பிறப்பு இறப்பே கிடையாது. பிறவான் இரவான் பெம்மான் முருகன் அருணகிரிநாதர். பிறவான் இரவான் பெம்மான் முருகன். பிறக்க மாட்டான், இறக்க மாட்டான். அப்போ முருகன் எப்படி? ஒரு திரு முருகன் வந்து உதித்தனன் உலகம் உய்ய. உதித்தனன் உதித்தனன் அர்த்தம். இப்போ சூரியன் உதிக்கிறது, சூரியன் பிறக்கிறதா? மறைகிறது, உதிக்கிறது, மறைகிறது, உதிக்கிறது. அதனால் உதித்தல் என்று சொன்னாலே அழிவில்லாதது. முருகன் பரம்பொருள், சிவன் எப்படியோ அப்படித்தான் முருகனும். அதனால் ஒரு திருமுருகன் வந்து உதித்தனன் உலகமுய் என்று பாடியது போல முருகனுக்கு பிறந்த நாள் கிடையாது. விசாகத்தை கொண்டாடுகிறோம், காரணம் அந்த ஒரு ஓர் உருவம் பெற்ற நாள் அது என்று சொல்லலாம். மற்றபடி சிவனுக்கு கூட சிவராத்திரி கொண்டாடுறோம். சிவராத்திரியிலையும் அடிப்படை பிறப்பெல்லாம் இல்லை, சிவனை வழிபாடு செய்வதற்குரிய சிறந்த நாட்களாக இருக்கிறது சிவராத்திரி கொண்டாடுகிறோம். ஆக சித்திரா பௌர்ணமிக்கும் கண்ணகிக்கும் எந்த வகையான தொடர்பும் இல்லாத பொழுது அதையும் நாம் என்ன செய்கிறோம் என்றால், பழக்கமாக பழகி பழகி வந்து விழாவாக கொண்டாடி கொண்டாடி மகிழ்ந்து, அதுவே ஒரு சொல்லுவாங்க இல்லையா, சின்ன பையங்களுக்கு பழக்கம், முத முத பழக்கப்படுத்தும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதையும் கெட்ட பழக்கமோ நல்ல பழக்கமோ, அந்த புகைப்பிடித்தல் பழக்கத்தை ஒருத்தன் பண்ணி பார்த்தேன். வச்ச உடனே ஒரே கப் கப்புன்னு அடி, தும்மல் இருமல், தாங்க முடியல நெடி. அப்புறம் ஒரு நாள் போட்டான், கொஞ்சம் அவனுக்கு பழகி போச்சு. அப்போ பழகும்போது கடினமாக இருக்கும். இந்த பழக்கம் என்னாக நாளாவட்டத்தில் பழகி பழகி அது வழக்கமாக போயிடும். பழக்கம் வழக்கமாக போயிடும், அதான் பழக்க வழக்கம். பழக்கமாக இருக்கிறவரில் கடினமாக இருக்கிற ஒன்று வழக்கமாகி விட்டால் பழக்க வழக்கமாகி விடுகிறது. அது மாதிரி கண்ணகி தேவியை வணங்க வேண்டும் என்று கருதி நாம் ஒரு நாளை கொண்டாடுகிறோம், அது சித்ரா பௌர்ணமி. அந்த சித்ரா பௌர்ணமிக்கும் சித்ரா பௌர்ணமியில் இன்னும் சில விசேஷங்கள் உண்டு. யாருக்கெல்லாம் கூட அது திருநாள்? முருகப்பெருமானுக்குத்தான். பால் காவடி எடுக்கிறது, காவடி விசேஷம், இதெல்லாம் ரொம்ப முருகனுக்கு சித்ரா பௌர்ணமிக்கு. இங்கே இன்னும் பத்துமலை கோவில் இதில் கோலாலம்பூர், அதாவது மலேசியா நாட்டில் பத்துமலை இருக்கிறது முருகன் கோவில். அதில் பத்து நாளும் திருவிழா தான், அற்புதமான இடம். ஆக முதல்ல எப்படி நாம் திருமுருகாற்றுப்படை என்ற நூலின் பெயர் ஆறுபடை வீட்டோடு சம்பந்தமில்லை, ஆறுபடை வீடு என்ற பெயரே பயன்பாட்டில் தவறு, அது தானாக வந்து நம்மிடையே தங்கிவிட்டது, சில தவறுகள் காலத்திலே வந்து சேரும், அந்த தவறுகள் நிலைத்து விடுவது, அதாவது பழக்க வழக்கமாகி வழக்க பழக்க வழக்கமாகி நின்று நிலை பெற்று விடுவது. அதே போல தான் கண்ணகிக்கும் சித்ரா பௌர்ணமிக்குள்ள தொடர்பு. இன்னொரு முக்கியமான செய்தி, இன்றைய தலைப்பும் சரி நான் பேசுகிற முறையும் சரி புதிதாக எடுத்துக்கொண்ட ஒன்று. இப்போ வழக்கமாக பேசுவது போல் பேசணும்னு சொன்னால் ஏதாவது ஒரு இலக்கிய தலைப்பில் ஒரு மணி நேரம்ல ஒன்றரை மணி நேரம்ல ஒரு பாட்டில் பேசிக்கிட்டே இருக்கலாம், அதுக்கு ஒன்றும் தடை ஏற்படாது. குறிப்பு கூட வேண்டியதில்லை, இப்போல்லாம் இப்போ சமீபத்தில் வச்சுக்கிறது இல்லை. ஆனால் புதிய அணுகுமுறை எனக்கு அந்த தகவலாற்று படைன்னு சொன்னதுனால சில தகவல்களை புதிதாக சொல்ல வேண்டும், அது பற்றி சிந்திக்க வேண்டும் என்பதனாலே இப்படி தேடி தேடி கண்டுபிடித்து சில செய்திகளை சொல்லியிருக்கேன். முதலாவதாக ஆற்றுப்படையை பற்றி, ஆறுபடை வீடுகளை பற்றி சொன்னோம். அடுத்தது கண்ணகிக்கும் சித்ரா பௌர்ணமிக்கும் தொடர்பு இல்லை என்று சொன்னோம். இன்னும் ஒன்று, ஒரு இலக்கிய சர்ச்சை இது முதல்ல பேசப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். மனுவேந்தன், தமிழ்நாட்டு சோழன், மனுநீதி சோழன் பசுவின்
துயரை கண்டு சகிக்காமல் கன்றை இழந்த தாய் பசுவின் கண்ணீரை கண்டு சகிக்காமல் தன்னுடைய மகனை தானே தேர்காலிட்டு கொன்றான் என்ற வரலாறு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? தானே தேர்காலில் இட்டு கொன்றான். இந்த வரலாறு எங்கே நிகழ்ந்தது? எங்கே? பூம்புகாரில். வாயில் கடைமணி நடுனா நடுங்க, ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சூட, தான் தன் அரும்பெறர் புதல்வனை ஆழியில் மடித்தோன் பெரும்பெயர் புகார் என்பதையே. கண்ணகி வாக்குமூலம் பாண்டிய மன்னன்ட்ட. வாசலில் கட்டப்பட்ட ஆராய்ச்சி மனையின் நடுனா அசைந்தது. பசுவின் கண்களிலே இருந்து கடைசியிலே ஊக்குகின்ற வெம்மையான கண்ணீரானது அவனை சுட்டது இல்லையா? வாயில் கடைமணி நடுனா நடுங்க, ஆவின் கடைமணி உகுரிய நெஞ்சு சுட, தான் தன் அரும்பிறர் புதல்வனை ஒரே மைந்தன் ஒரு குலத்துக்கு ஒரு மைந்தன் இளம்பிள்ளை எந்த குறையும் இல்லாதவன். ஆக வாயில் கடைமணி நடுனா நடுங்க, ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுட, தான் தன் அரும்பெறர் புதல்வனை ஆழியில் மடித்தோன் பெரும்பெயர் புகார் என்பதையேன்னு கண்ணகி சொல்கிறார். அதை வைத்து புகாரே என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். இதில் ஒரு புகார் இருக்கிறது. புகார் இல்லாததுக்கு தான் புகார். நான் புகாரில் ஒரு நாள் கவிதை எழுதி பரிசு பொற்பதக்க அண்ணாக்கிட்ட வாங்கினவன். 1968 இரண்டாம் உலக தமிழ் மாநாட்டில் என்ன புகார் இருக்கிறது? பெரியபுராணம் பாடிய சேக்கிழார் சுவாமிகள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றி பேசுகின்ற பொழுது, நாட்டுச்சிறப்பு நகரச்சிறப்பு பேசும்பொழுது, நகரச்சிறப்பு என்ற வகையிலே திருவாரூரை பேசுகிறார். சுந்தரர் பிறந்த ஊர் திருவாரூர் இல்லை, திருநாவலூர். ஆனால் பெரிய புராண கதைக்கு கதை தலைவரை போல இருப்பவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான். ஏன்னா பல அத்தியாயங்களில் திரும்ப திரும்ப வரக்கூடிய செய்திகள். அவர் ரொம்ப ஈடுபாடு கொண்டது திருவாரூர் தியாகேச பெருமானிடத்தில். அதை வைத்தே தொடங்குவதனாலே, கதையை தொடங்குனாலே நாட்டுப்படலம் நகரப்படலம் வரும்போது நகரச்சிறப்பாக திருவாரூர் நகரத்தை பேசுகிறார். அந்த திருவாரூர் நகரம் பேசுகிற பொழுது என்ன கதையை சொல்லியிருக்கிறார் இங்கே? பசுவுக்கு நீதி வழங்கிய மனுநீதி சோழனுடைய கதையை சொல்கிறார். மனுநீதி சோழன் வரலாறு பெரிய புராணத்திலும் இடம்பெறுகிறது. அப்படி இடம்பெறுகிற பொழுது அது எங்கே நிகழ்ந்ததாக சொல்லப்பட்டது? திருவாரூரிலே என்று பேசுகிறார். பூம்புகாரில் நிகழ்ந்ததா திருவாரூரில் நடந்ததா? பூம்புகாரா திருவாரூரா நிகழ்ந்தது? நாங்கள்லாம் பாடம் நடத்திய காலகட்டத்தில் ஏன் திருவாரூரில் நடந்ததுன்னு சொல்கிறான்னு கேட்டால், பொதுவாக சோழ நாட்டு சிறப்பு சொல்ல வந்தார். அது ஊர் பிரிச்செல்லாம் பார்க்க வேணாம். பூம்புகாரில் நடந்தால் என்ன, திருவாரூரில் நடந்தால் என்ன, சோழ மன்னருடைய ஆட்சி சிறப்பு அதை தான் இங்கே சொல்கிறா கண்ணகி. ஆகவே இது தப்பு இல்லைங்கிற மாதிரி ஒரு வழவழா குழகுழா சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் உண்மையிலே இது ஆரூரா புகாரா எப்படி நாம் அதை சிந்திப்பது? புகார் நகரம் இப்பொழுது முழுமையாக இல்லை, புதுப்பிக்கப்பட்ட சிறு ஊர் இப்போ இருக்குது, சிற்றூர் இருக்கிறது. அது 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் கடல்குள்ளே அழிந்து போன பொழுது இருந்த மகரம் நகரம். பட்டினப்பாக்கம் மறுவூர் பக்கம் அந்த மாட வீதிகள் சோலை கூட கோபுரங்கள் என்ன அழகு, என்ன அழகு தமிழில் அப்படி கொட்டுரா. மான்கண் காலதர் மாளிகை இடங்களும் இந்த மானோட கண்டு மாதிரி இப்படி அழகழகா வச்சு செய்யப்பட்ட ஜன்னல்கள் உடைய மாளிகைகளாக. காலதர்னா காற்று செல்கிற வழி, எதுக்கு பேர் அது? ஜன்னலுங்கிற பார்சிக சொல்லுக்கு தமிழ் பெயர் காலதர். சாளரம்மது கூட சரியான சொல், காலதர் அழகான தமிழ் சொல். வேயாமாடமும் வியன்கலை இருக்கையும்
கூப்புகாரங்கிறதுல வேயா மாடம், வேயா மாடம்லாம் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். இப்போ எதை சொல்கிறேன்னு தெரியுதா? வேயா மாடம், குறை வேயப்படாத அழகிய மாட மாளிகைகள். இப்போ ரூஃப் கார்டன் சொல்கிறோம்ல, பெரிய ஹோட்டல்களில் என்ன பண்ணியிருக்காங்க, மொட்டை மாடியில் கொண்டு போய் வச்சு அங்கேயும் இங்கேயும் ரெண்டு செடியை வச்சு, நெசச்செடி கூட இல்லை, செயற்கை இந்த மாதிரி வச்சு பூக்களை வச்சு மின் விளக்குகளை போட்டுவிட்டு அழகுபடுத்தி, அதான் வேயா மாடம், ரூஃப் கார்டனாக. இதுக்கு தமிழ் வேயா மாடம். அப்புறம் வியன்கலை இருக்கை, அழகான ஆபரணங்களை எல்லாம் வச்சு பாதுகாக்கிற இடம், சேமச்செப்புன்னு ஒரு சொல்லுடைய தமிழில், சேமித்து வைப்பதை பாதுகாக்கக்கூடியது சேமச்செப்பு. அதை விட வியன்கலை இருக்கை, அருமையான கலன்களை எல்லாம் வைத்து, வங்கியில் இருக்கக்கூடிய லாக்கர், வங்கியில் இருக்கக்கூடிய லாக்கர், சேமச்செப்பு வீட்டில் கூட வச்சுக்கலாம், ஆளுக்கு ஒரு பொட்டி வீட்டில் வச்சு பூட்டி வச்சுக்கலாம். இந்த வியன்கலை இருக்கை என்பது சேஃப்டி லாக்கர், வங்கியில் இருக்கக்கூடிய சேஃப்டி லாக்கர். இதெல்லாம் கலை சொல்லலாம் கிடைக்கக்கூடிய இடம், சிலப்பதிகாரம் கொஞ்சம் இல்லை, அவ்வளவு கலை களஞ்சியமாக இருப்பது. அந்த சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்ட பூம்புகார் நகரம் அந்த காலத்திலேயே அழிந்து விட்டது. கிபி 400 அதனுடைய நகரமாக இல்லை. பின்ன அதனால் இப்போ ஒரு ஆராய்ச்சி என்ன புதுசாக சொல்கிறோன்னு கேட்டால், சோழநாட்டு ஒரு நகரம் கடல் கோளை அழிந்து போயிட்டு, அந்த அழிந்து போன நகரத்தினுடைய பெருமையை இருக்கிற நகரத்தின் மேலே ஏற்றி சொல்லுவது பூம்புகாரில் தான் நிகழ்ந்தது நிகழ்ச்சி. அது இப்போ அந்த நகரம் நீடிக்கவில்லை, அழிந்து போயிருது. ஆகவே அழிந்து போன நகரத்தின் சிறப்பை இருக்கிற நகரமாகிய புகார் இது ஆரூர் மேலே ஏற்றி சொன்னார் சேக்கிழார். அப்படி சொல்லுதல் காப்பிய மரபு, இலக்கண காப்பிய இலக்கணங்களை அப்படி சொல்கிறதில் உண்டு என்றெல்லாம் ஒரு ஆராய்ச்சி இருக்கிறது. இதை சொன்னால் சில சைவ பெருமக்கள்லாம் கோபம் வந்துருச்சுது. அது எப்படி சேக்கிழார் சுவாமிகள் சொன்னதை போய் நீங்கள் தப்புன்னு சொல்லலாம்? தப்புன்னு சொல்லலையா? இது தப்பு இல்லை, ஒரு ஆய்வு, ஒரு கண்ணோட்டம், ஏன் இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். அதுக்கு என்ன காரணங்கள் சொல்லணும்னு கேட்டால், இந்த நிகழ்ச்சி நடந்தது எங்கே? அரண்மனை இருக்கக்கூடிய ராஜவீதியில், தேரோடும் பெரிய ராஜவீதி, பரிவாரங்கள்லாம் போயிட்டுருக்காங்க, உண்டால பெரிய பெரிய படை வீரர்கள்லாம் போய் கொண்டிருக்கிறார்கள், குதிரைப்படை யானைப்படையெல்லாம் போகுது. மன்னன் இளவரசன் தேரில் ஊர்ந்து அப்படி நகர்வல் வர்ற மாதிரி வர்றான். அப்போது இதுக்கு சமாதானம் சொல்ல வந்த அமைச்சர் என்ன சொல்வார் மன்னனுக்கு? மன்னன் உயிரை விடணும், என் மகன் உயிரை வாங்க வேணும்னு சொல்லும்போது, அதெல்லாம் வேண்டியில்லை, பிராயசித்தம் பண்ணால் போதும், அந்த கண்ணுக்குட்டி தானாக உடைய அந்த துள்ளி வந்து யாரும் போகாத தெருவில் மணினா நெடு ஓசை, இந்த தேரோட மணி ஓசை ஒலித்து கொண்டே போகிறது, யாரும் தெருவில் கூட வரல, குறுக்க வரல, இது ஓடி வந்து விழுந்தது, அதனால் அது மேலே இந்த ராஜா இளவரசன் மேலே தப்பே கிடையாதுலாம் சொன்னாங்க. அப்போ உள்ள நீதி மன்னன், மாநிலம் காவலனாவான், மண்ணுயிர் காக்கும் காலை தானதனால் தன்னால் தன் பரிசனத்தால் ஊனமிகு கல்வரால் பகைத்திறத்தால் ஆன பயம் ஐந்தும் தீர்த்து அறம் காப்பார் நல்லனோ, அப்படி ஒரு பயபக்தி இருந்தது. ஆகவே பூம்புகாரில் நிகழ்ந்த இந்த நிகழ்ச்சியை திருவாரூரில் ஏற்றி சொல்ல காரணம் நாம் சொன்னோம். சரி, அதுக்கு இன்னும் சான்று வேணும், அகச்சான்று ஏதாவது வேணும். பூம்புகார் நகரம் சங்ககால சோழருடைய தலைநகரம் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். துறைமுக நகரம், தலைநகரம், உறையூர் ஒரு தலைநகரம், ரொம்ப பழைய, பழையாறை, உறையூர், இதெல்லாம் பழைய சோழருடைய நகரங்கள். பிறகு காவேரி பூம்பட்டினம், பிற்கால சோழர்களுக்கு தஞ்சாவூர், கங்கை கொண்ட சோழபுரம், இதுதான் தலைநகரங்கள். எந்த சோழ மன்னனும் திருவாரூரில் இருந்து ஆட்சி செய்ததாக வரலாறு இல்லை. அப்போ சோழ மன்னன் திருவாரூரில் இருந்து ஆட்சி பண்ணலன்னு சொல்லும்போது, இப்போ அரண்மனை, ராஜவீதி, அதில் தேரில் இளவரசன் போகிறதெல்லாம் நடக்குமா? ஒரு சாதாரண ஊரில் போய் போவானா? போக மாட்டான், போகக்கூடாது. ஆகவே ராஜவீதியோ அல்லது அரண்மனையோ சோழருடைய ஆட்சித்தலமாக இருந்தபோது சான்றோ இல்லாத போது
திருவாரூரில் நிகழ்ந்தது என்று சொல்லுவது தவறு. இது ஆரூரில் நிகழவில்லை, பூம்புகாரில் நிகழ்ந்த ஒன்றுதான் என்று ஒரு ஆராய்ச்சி முடிவு சொல்லுகிறோம். ஆரூரா பூம்புகாரா? இந்த பூம்புகாரை கூட நம்ம தமிழ் எல்லாத்தையும் இந்த சென்னை தமிழ்னு ஒன்று இருக்குது, கொஞ்சம் அதிர் ஓசை அதிகமாக இருக்கும். கம்புன்னு சொல்ல மாட்டான், கம்பு கொம்பு. இங்கே சென்னை வாசிகள் நிறைய இருக்காங்க, யாரும் வருத்தப்படாதீங்க. கம்பு கொம்பு கொம்பு பந்து பம்பரம் பம்பரம் வெடிச்சு பம்பரம். அந்த பம்பரத்தில் முதல்ல வர்ற பா பி, அப்புறம் பரம் அதில் வந்து பா, பம்பரம் ரெண்டு வருது பி பி. தமிழில் கானா சானா தானா பானா அந்த நாலுக்கும் மூணு வகையான ஓசையும் உண்டு. இடத்தை நோக்கி கம்பன் அப்படின்னு சொல்லும்போது கா கம்பன், கணேசன் சொல்லும்போது க இல்லையா. அதனால் இப்போது என்ன சொல்ல வந்தேன் உங்களுக்கு, அதிர் ஓசை நிறைய சொல்லணும். காலி இடம் காலின்னா என்ன அர்த்தம்னா, கால்னா காற்று, முதல்ல சொன்ன காலதர். காலின்னா காற்று மட்டும்தான் அந்த இடத்துல இருக்குது, வேறு ஒன்றும் பொருள் இல்லைன்னு அர்த்தம். அந்த இடம் காலியாக இருக்குது அப்படின்னு இப்போ சொல்கிறோம், காலியாக இருக்கிறது. காலின்னா இடம் காற்றோடு காற்று மட்டுமே இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அந்த காலி என்பதை காலி. அப்புறம் வந்து பந்து, அப்புறம் ஆசை சொல்லுங்க. பள்ளி பள்ளி அப்படி ஒரு முறை இருக்கிறது. இன்னும் கூட ரொம்ப அருமையான சொற்கள்லாம் இங்கே நினைவு வரலப்போ. கற்றதனால் ஆய பயன் என்கொள், பயன் அது என்னங்க பயன்? கற்றதனால் ஆய பயன் என் கொள்வாளர் இவன் நற்றாள் தோழாரின் ஆசிரியர் சொல்லித்தர்றார் சென்னை பள்ளியில். கற்றதனால் ஆய பயன் என் கொள், பயனா? கற்றதனால் ஆய பயன் என் கொள், பயன். இந்த பலாம் உச்சரிக்கிறது சரியாக சொல்லணும். ரொம்ப பயமாக இருக்குன்னா வேற பயம் என்பதற்கு பா வரும், அச்சமாக இருக்கிறது அது பயம், அச்சமாக இருப்பது பயம். பயன் என்கொள், பயன் என்ன இருக்கிறது அப்படித்தான் வரணும். அந்த பயனை கூட பயனாக்கி விட்டோம். சரி, இப்படி நிறைய சொல்லலாம். அதனால் ஒரு பகுதிக்கு ஒரு வட்டார வழக்குன்னு இருக்கிறது இயற்கை. இப்போ கரிசல் மண் பகுதியெல்லாம் இருக்குது, யார் பெரிய கதை எழுத்தாளர் அதில்? கரிசல் காட்டு இலக்கியம் கீரா இல்லையா. சோழ நாட்டு இலக்கியம் வளநாடு தி ஜானகிராமன். இப்படியெல்லாம் பிரித்து பிரித்து வச்சுருக்குறோம். இந்த வட்டார வழக்குகளை பேச்சு தமிழை எழுத்தில் பயன்படுத்தலாமான்னு சொன்னால் பயன்படுத்தலாம். எப்போ எந்த அளவுக்கு அந்த நாவல், அந்த நாவல் கூட அந்த புதினம், இதை கூட ரொம்ப பேர் மாற்றி சொல்கிறதில்ல. எல்லாத்தையும் சொல்லிவிடுவாங்க, சிறுகதை போட்டி, கவிதை போட்டி, பேச்சு போட்டி, நாவல் போட்டின்னு தான் எழுதுகிறாங்க. அந்த கதையை இடையிலே வருகின்ற பாத்திரங்கள் பேசுகிற இடங்களில், அது எல்லா இடமும் இல்லை, முக்கியமாக ரெண்டு ஒரு நான்கு ஐந்து இடங்களில் அந்த பேச்சு தமிழை பயன்படுத்தி அதை எழுதலாம். ஆனால் கதை முழுவதும் ஆசிரியர் கூற்றாக எழுதுகிற இடங்களில் கூட வட்டார தமிழை பயன்படுத்தினால் அதில் அர்த்தமே இல்லை. அது மொழி சிதைவுக்கு வழிவகுக்கும், மொழி சிதைவை உண்டாக்கும். மொழியில் இதுதான் சரியான சொல். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் இன்றைக்கி சரின்னு சொல்ல ஆரம்பித்தோம்னா தமிழ் மொழிங்கிறது நிலைச்சி நிற்க முடியாது. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பேசி கொண்டு இருக்கிறோம். இப்போ பொதுவாக இங்கிலீஷில் கூட படிக்கிற இங்கிலீஷ் வேறு, பேசுகிற இங்கிலீஷ் வேறு.
நம்ம தமிழர்கள் பொதுவாக இந்தியர்கள் பேசுகிற ஆங்கிலம் எல்லாம் என்னென்னு சொல்லுவாங்க, கிண்டல் அடிக்கப்பான், இதெல்லாம் பேச்சா, இங்கிலீஷ் படிக்கிறாயான்னு. ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங் எப்படியோ அது மாதிரி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் இந்த எழுவாய் பயனில். இதோடு சேர்த்து அப்படி இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. அது அளவோடு இருந்தால் மொழிக்கு தீங்கு செஞ்சிடாது. அதுக்காக அவன் கிடக்க அவன் என்ன பண்ணி கிழிச்சான், வந்துக்கின்னு போய்க்கின்னு இப்படிலாம் பேச ஆரம்பித்தால் அதையே எழுத்து இலக்கியமானால் அந்த இலக்கியம் நிலை பெறாது, நிற்காது என்பதை நாம் எண்ணத்தில் கொள்ள வேண்டும். இப்படி நிறைய சிந்தனைகள், நிறைய தவறான பண்ண நம்ம வழக்கமான பாணியில் சில செய்திகளை சொல்லணும் உங்களுக்கு. இந்த தகவல் ஆற்றுப்படைக்கான செய்திகளை ரெண்டு மூணு செய்தி சொன்னோம். ஆற்றுப்படை என்பதற்கும் ஆறுபடை வீட்டுக்கும் தொடர்பு இல்லை, ஆறுபடை வீடு என்ற பெயர் தவறானது. கண்ணகிக்கும் சித்ரா பௌர்ணமிக்கும் தொடர்பு இல்லை, அது தவறான ஒரு கருத்து. ஆரூரா புகார் என்று வருகிற பொழுது புகாரில் நிகழ்ந்த நிகழ்ச்சியைத்தான் அந்த நகரம் அழிந்துபட்ட காரணத்தினால் ஆரூர் மீது ஏற்றி சொன்னார் சேக்கிழார் சுவாமிகள். அப்படி சொல்வதனாலே சைவ பெருமக்களுக்கோ சேக்கிழாருக்கோ ஒன்றும் இழுக்கு இல்லை, அது இலக்கிய மரபு, காவிய மரபு. இந்த மூன்று செய்திகளே பார்த்தோம். தமிழில் பல வகையான முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. உயர்தனிச்ச மொழி என்று ஆக்கம் நிகழ்ந்தது. இப்பொழுது அயல் நாட்டு தமிழர்கள் ரொம்ப ஈடுபாடாக இருக்காங்க இந்த இணையத்தில் எல்லாம் தமிழை வளர்ப்பதில். நம்ம தமிழ்நாட்டு தமிழர்களை விட ஈழத்தமிழர்கள் நிறைய கனடாவிலேயும் ஆஸ்திரேலியாவிலும் அங்கேயும் இருந்து கொண்டு முகநூல் பதிவுகளே ரொம்ப அருமையான செய்தியெல்லாம் செய்கிறார்கள் இணையத்தமிழ் வளர்ப்பதில். அப்படி துறைதோறும் சென்று நம்முடைய மொழியை வளப்படுத்த வேண்டுமானால் புதியனவற்றை படைத்து கொண்டே இருக்கணும். நம்முடைய பழம்பெருமை நூல்களை பேசுவது தவறுன்னு சொல்லலை, அந்த அளவிலேயே நின்று விடாமல் நமக்குள்ளே பழங்கதைகள் பேசுவதில் ஒரு மகிமை இல்லை. திறமான புலமையெனில் வெளிநாட்டார் அதை வணக்கம் செய்தல் வேண்டும், சென்றடிவீர் எட்டு திக்கும், கலை செல்வங்கள் யாவும் கொடர்ந்து இங்கு சேர்ப்பீர் என்று பாரதி சொன்னது போல கலை செல்வங்களை, கலை சொற்களை, ஆக்க கருத்துக்களை எல்லாம் தமிழ் இதுக்கெல்லாம் இடம் தருகிற அருமையான மொழிங்க. இதில் இல்லா சொல்வளமா, இரவல் வாங்க வேண்டிய மொழி இல்லை தமிழ். சொல்வளம், சொற்பெருக்கம், சொற்களஞ்சியம் நிரம்ப உள்ளது. ஒரு சாதாரண ஒன்றுலையும் பாருங்கள், ஒரு செடியில் இலை துளிர் விட்டது, துளிர் கொஞ்சம் வளர்ந்தா தளிர், தளிருக்கப்புறம் இலை கொஞ்சம் பழுத்து போனால் பழுப்பு காஞ்சி போனால் சருகு. ஒவ்வொரு நிலைக்கும் ஒரு வச்சுருக்குறோம். இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், யங் லீஃப், கிரீன் லீஃப், ட்ரை லீஃப், அப்படி தானே வரும். ஒட்டு சொல்ல சேர்த்தே சொல்ல வேண்டியிருக்கும், தனி சொல்ல இல்லை, அதோடு ஒரு வேறு ஒரு ஒட்டு சேர்த்து சொல்ல வேண்டிய அவசியம் தான் ஏற்படுது. சொல்வலாம், நம்ம ரொம்ப பழக்கத்தில் பல பேர் இப்போல்லாம் என்னென்ன சகோதரன் என்ற வார்த்தையை பயன்படுத்தணும். இப்போ அது கூட இல்லை, பிரதரும் ப்ரோ ஆயிடுச்சு. என்ன ப்ரோ, அது என்ன ப்ரோவோ கரோ, அந்த நிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சொல்வளம் பற்றி சொல்லியிருந்தோம். சொல்வளம் நிரம்பிய மொழி. இப்போ சொன்னோம் இல்லையா, சிலப்பெயர் ரெண்டு சொல், காலதர், வேயாமாடம், வியன்கல இருக்கை, இப்படி தேடணும்னா நிறைய அருமையான சொற்கள்லாம் கிடைக்கும். நம்ம உறவு முறை பேர்களே பாருங்கள், தனக்கு மூத்தவனாக இருந்தால் தமையன் அல்லது அண்ணன் இல்லையா, தமையன். மூத்த பெண்ணாக இருந்தால் தமக்கை, தமையன், தமக்கை. இளையவளாக இருந்தால் தங்கை, தம்பி, தன்பின் தம்பி, சின்ன தம்பி, பெரிய தம்பி, அப்புறம் நடு தம்பி, அப்படியெல்லாம் வச்சுக்கிறோம். இப்போ எல்லாம் ஒரே பிரதர் தான். அதில் என்ன வேடிக்கைன்னா,
ஒருத்தட்ட அறிமுகம் பண்ணும்போது இவர் என்னுடைய அண்ணன்னு சொல்கிறதில்ல, இவர் எல்டர் பிரதர் சார். எதுக்கு எல்டர் பிரதர்? இவர் யங்கர் பிரதர். ரெண்டு வார்த்தை வேண்டியிருக்கு, அண்ணன் தம்பின்னு ரொம்ப சுலபமாக சொல்லிட்டு போடலாமே. இவர் யங்கர் பிரதர், எல்டர் பிரதர். அப்புறம் காலையில் எழுந்துச்சுன்னா குட் மார்னிங் சொல்கிற பழக்கம். அந்த குட் மார்னிங் சொல்கிறது இது என்ன, கொஞ்சம் அங்கே அங்கேயே பேசி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா காலை வணக்கம். எதுக்கு காலை ஒட்டு இல்லாமல் வணக்கம் சொல்லக்கூடாதா? அந்த குட் மார்னிங்கிற வார்த்தையை பின்பற்றி தான் சொல்லணுமா நம்ம வணக்கத்தை? காலை வணக்கம், மாலை வணக்கம், முகநூல் பதிவுலாம் போடுறாங்க மாலை வணக்கம், இரவு வணக்கம். அதாவது நம்ம அயல்மொழி பயன்பாட்டில் இருந்து இந்த மீளலை முழுவதுமாக அடிமைத்தனம் போகலை. கேட்பாங்க, அவன் படைத்த படைப்புகளெல்லாம் நவீன கருவிகளெல்லாம் வேண்டுமா? உடைகளை உடுத்திக் கொள்கிறோம், கருவிகளை பயன்படுத்துகிறோம், அந்த மொழியை பயன்படுத்த தவறான்னு சொல்லி. உடையை மாற்றலாம், உணவு முறையை மாற்றலாம், ஆனால் உணர்வுகளை மாற்ற முடியாது. உணர்வுகளின் அடிப்படையாக தமிழினுடைய நாதம் ஓடிக்கொண்டே இருக்கணும், எப்பொழுதும் ஓடிக்கொண்டு இருக்கணும். அதுக்கு தகுந்த அளவுக்கு இப்போ சொற்பஞ்சம் இல்லாத மொழின்னு சொன்னேன் நான். சில இந்த இது மட்டும் இல்லை, தண்ணீர் மட்டும் இல்லை, பூவினுடைய முதல்ல பூவில் மொட்டு விடுது, மொட்டு. அந்த மொட்டு கொஞ்சம் மொட்டு கூட பின்னால் அரும்பு, அப்புறம் மொட்டு, அப்புறம் மலர், அப்புறம் பூ மலர்ந்து பூத்தது பூ, அப்புறம் வீ. வீன்னு ஒரு சொல், அது என்னன்னா காய்ந்து போகிற பூ. இப்படி ஒவ்வொரு நிலைக்கும் ஒரு பேர் வச்சுருக்குறோம். சித்தப்பா பெரியப்பா உறவு பேர்கள்லாம் சொல்கிறோமே, சித்தப்பா பெரியப்பா. இப்போ என்ன சொல்கிறாங்க, கசின் பிரதர். அப்புறம் என்ன கசின், இன்னொரு கசின் பிரதர் வந்து சகோதரருக்கு சொல்கிறது. அப்பாவுக்கு சொல்லும்போது தெரியலையா? இப்படி எல்லாத்துலேயும் உறவு பேர்களெல்லாம் கூட நம்ம தமிழை மறந்துட்டோம். ஆ, அதெல்லாம் விட பெரிய கூத்து ஒன்று, எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ அதிகமாக பயன்படுகிற ஒரு வார்த்தை அங்கிள் ஆண்டி. மம்மி டாடிக்கு அப்புறம் அங்கிள் ஆண்டி. எல்லோரும் அங்கிள் தான், சித்தப்பாவும் அங்கிள் தான், பெரியப்பாவும் அங்கிள் தான், சின்ன மாமாவும் அங்கிள் தான், பெரியம்மா மகனும் அங்கிள் தான், எல்லோரும் அங்கிள் தான், கடைக்காரன் அங்கிள் தான், அங்கே தெருவில் விற்றுக்கிட்டு போகிறவனும் எங்கள் அங்கிள் தான். பிள்ளைங்க எப்படி தானே பேசிப்படுதுங்க, அங்கிள் அங்கிள் கூப்பிட்றான் தெருவில் வியாபாரம் பண்ணிட்டு போகிறவனை. என்ன அது மாதிரி ஆண்டிங்கிற வார்த்தை வீட்டுக்கு இந்த இது கொண்டு வர்றான், சர்ஃபு பவுடர்லாம் கொண்டு வர்றாங்கல்ல, அவங்களும் ஆண்டி தான். பக்கத்து வீட்டம்மாவும் ஆண்டி தான், எழுத்து வீட்டம்மாவும் ஆண்டி தான், சொந்தமாக இருக்கிற அத்தையும் ஆண்டி தான், எல்லாரும் ஆண்டி 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 ஆண்டின்னு எல்லாம் ஆண்டியாக போக வேண்டிய நிலைக்கு வரக்கூடாது. தமிழை நாம் எப்பொழுது மனத்தை தெளிவாக இருத்தி, மனத்திலே இருத்தின்னா வாக்கிலே மனத்திலேயும் வாக்கிலேயும் நினைவிலேயும் எப்பொழுதும் நீங்காமல் இருத்தி நாம் வாழ வேண்டும். வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே, மாண்புகள் நீயே என் தமிழ்த்தாயே. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே, மாண்புகள் நீயே என் தமிழ்த்தாயே. வீழ்வாரை வீழாது காக்கும் வெற்றியும் நீயே என்று பாவேந்தர் பாடுவார். அந்த உணர்வுகளெல்லாம் நமக்கு இருந்து கொண்டே இருக்கணும், அந்த உணர்வுகளை பரப்ப வேண்டும். இப்போ என்ன ஒரு கெட்ட நேரம் சொன்னால், தமிழ் ஆசிரியர்களே வந்து இப்போது நான் பெருமைக்கு சொல்லலை, நாங்களெல்லாம் படித்த காலத்தில் அல்லது நாங்களெல்லாம் பணி செய்த காலத்தில் இந்த நிலை மாறி போச்சு. தமிழ் ஆசிரியர்களுக்கே தமிழ் சரியாக தெரியாத ஒரு காலத்தில் அல்லது தமிழே அவர்கள் அப்போல்லாம் நான் விரும்பி படித்தேன், தமிழ் தான் படிக்கணும்னு சொல்லி தமிழ் படித்தோம். இப்போ என்ன நிலை தெரியுமா, வேறு எந்த படிப்புக்கும் கல்லூரியில் இடம் கிடைக்கலன்னா அதுக்காக நான் தமிழ் எடுத்து படித்தேன், வேறு படிப்பு கிடைக்கலன்னா தமிழ் படித்தேன் என்று சொல்லுகிறவர்கள். அப்படி சொல்கிறவங்க எப்படி தமிழ் ஈடுபாட்டோட பாடம் சொல்ல முடியும்? பொதுவாகவே ஆசிரியர் தொழில் என்பது இன்றைக்கு ரொம்ப அது ஒரு சிக்கலான வணிகமாக போய்விட்டது. நிறைய பள்ளியில் வகுப்பில் கூடுகிற மாணவர்களை விட தனி பாட நிறுவனங்களில் இருக்கிற கூட்டம் அதிகமாக இருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அதையெல்லாம் போக்க வேண்டுமானால்
முழுமையான ஈடுபாட்டோடு பாடங்களை நிகழ்த்தவும் உணர்வுகளை ஊட்டவும். மையமீன்ற தொன் மக்கள் உளத்தினை கையினால் உரைசை காலம் எறிந்திட பைய நாவை அசைத்த பசுந்தமிழ் ஐயை தாழ்த்தலை கொண்டு புணிகுவாம். நிறைய நம்ம தமிழை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இப்படி சரியான நெறியில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக்கொண்டு இளைஞர்கள் இளைஞர்களை ஊக்கப்படுத்தி ஆக்கப்படுத்தி வழிப்படுத்தி ஆற்றுப்படுத்தி ஆற்றுப்படை அல்லவா கூத்தராற்றுப்படைன்னு ஒரு படை ஆற்றுப்படை வேறு படைன்னா வேற நினச்சிக்காதீங்க. திருமுருகாற்றுப்படை, புறநராற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, ஆற்றுப்படை நூல்களே வரிசையாக நாலு இருக்குது பத்து பாட்டில். ஆக ஆற்றுப்படுத்துதல் என்பது வழிப்படுத்துதல். அந்த வழிப்படுத்துகிற முறையில் நல்ல சிந்தனைகள் வளர்த்து கொண்டோமானால் வாழ்வில் நாம் வெற்றி பெற்று திகழலாம் என்று சொல்லி இதற்கு அரிய வாய்ப்பினை வழங்கி உங்கள் அனைவருக்கும் இருந்து கேட்ட எல்லாருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். உடல்நலக்குறைவு காரணமாக தெளிவாகவும் தெம்பாகவும் தொடர்ந்தும் இன்னும் ஒரு அரை மணி நேரம் பேசலாம், ஆனால் பேசக்கூடிய ஒரு மனநிலை இல்லாதனால உடல்நிலை இல்லாதனால நான் நிறைவு செய்கிறேன். வணக்கம், நன்றி. வணக்கம் ஐயா. இந்த ஆங்கில மொழியில் வந்து புதிய புதிய வெளிநாட்டு சொற்களை சேர்த்து புதிய சொல்லை உண்டாக்குறாங்க, தமிழில் அப்படி கலந்தா ஏன் எதுக்க மாட்டாங்க? ஆங்கில மொழியில் ஆங்கிலம் இல்லை அந்நிய மொழி சொற்கள் நிறைய கலந்து, அதாவது ஆங்கில மொழிக்கு சொல் பஞ்சம், பல உலக மொழிகளையும் கலந்து தான் ஆங்கில மொழி உருவானது. அதனால் அப்பப்போ எல்லா மொழியும் சேர்த்துக்கிறாங்க. அந்த அளவினால நம்ம ஆங்கில மொழியை போல் தமிழும் இருக்குன்னு சொன்னால் தமிழுக்குன்னு தனித்தன்மை கிடையாது. இப்போ தோன்றிய இந்த ரெண்டு மூணு நூற்றாண்டுக்குள்ளே தோன்றிய மொழியும் 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இலக்கிய இலக்கண வளம் கொண்ட மொழியும் ஒன்றுன்னு சொல்ல முடியுமா? அப்போ நான் தமிழனாக பிறந்ததுக்கு பெருமைப்படுகிறேன். தமிழ் செம்மொழி தமிழ் என்றெல்லாம் பேசுவதில் அர்த்தம் கிடையாது. பிறமொழி கலப்பு என்பது ஆங்கிலத்துக்கு அவசியமாக இருக்குது. இப்போ தமிழில் உள்ள பல சொற்கள் ஆங்கிலத்தில் கட்டுமரம் கட்டுமரான் அப்படின்னு இருக்கும். அது மாதிரி நிறைய இப்போ எல்லா உலக மொழிகள்லையுமே சில சொற்கள் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ நாசிங்கிறோம் நோஸுங்கிறோம், நாசி நோஸு, பாதை பாத்து, இப்படியெல்லாம் இருக்கிறது. அதனால் ஆங்கில மொழியை பின்பற்றி நாமும் கலக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவசியமாகிற பொழுது, அதாவது இன்றியமையாத இடங்களில் இதை தவிர்க்க முடியாதுன்னு நினைத்தால் அங்கே ஒன்று இரண்டு சொற்களை கலந்து கொள்ளலாம், ஆனால் தப்பு இல்லை. கல்வி தம்பி, இன்னொரு கேள்வி சொல்லுங்க. அதே புதிய கலைச்சொற்கள் உண்டாக்குறதுக்கான தேவை இருக்கு, அதை என்ன அறிஞர்கள் என்ன முன்னெடுப்படுத்திருக்காங்க? அதுக்கு புதிய கலைச்சொல் உண்டாக்குறதுக்கு இந்த அறிவியல் கலைச்சொற்கள் பாரில் நிறைய வளர்ந்துருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய கலைச்சொற்கள் தமிழ் அடிப்படையான கலைச்சொற்கள் தேவைப்படுதுங்களா? கலைச்சொல் உருவாக்கலாம் நிறைய நிகழ்ந்து கொண்டு இருக்கிறத உருவாக்குறாங்களே கலைச்சொல். இப்போ வந்து இதில் கூட இந்த விக்கிபீடியான்னு சொல்கிறீங்க இல்லையா, அதில் கூட கலைச்சொல் உருவாக்கம் நடந்து கொண்டு இருக்குது. இங்கே தமிழக அளவில் எந்த அளவில் இருக்குன்னு தெரியல. பொதுவாக அயல் நாடுகளிலே தமிழ் கலை சொல்லாக்கம் நான் முன்னரே குறிப்பிட்டது போல் ஈழத்தமிழர்கள் முனைப்போடு செய்து கொண்டு வருகிறார்கள், அதை பார்க்க முடிகிறது. அதனால் கலை சொல்லாக்கம் முன்னே கலை களஞ்சியம் என்றே ஒரு தொகுப்பு, ஒரு பத்து தொகுப்பு வந்தது தமிழில் கலை களஞ்சியம் என்சைக்ளோபீடியா, அது இப்போ நின்று போச்சு. அது மாதிரிலாம் பல நிலைகள் வேண்டும் வந்ததுன்னா சிறப்பாக இருக்கும் மொழி. எழுத்தாளர்கள் அந்த சொற்களை பயன்படுத்தி எழுதலாம் இல்லையா, பேச்சாளர்கள் அதை பயன்படுத்தி பேசலாம். நான் போகிற பல மேடைகளிலே இந்த மாதிரி புதிய புதிய சொற்களை சொல்லி கொண்டு தான் வருகிறேன் மக்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அது மாதிரி ஆர்வம் உடையவர்கள் அதை எல்லாம் பரப்பணும், பரப்புவதற்கான முனைப்பு வேண்டாம் நமக்கு. வணக்கம் ஐயா.
நல்ல ஒரு தமிழில் ஒரு உரை நிகழ்த்தியதுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். ஏதோ ஒரு நிகழ்ச்சி போகிறோம் அப்படின்னா அங்கிருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறது தான் உரையாற்றுறதுல பயன் இருக்குது. அந்த வகையில் மூணு தமிழ் சொல் நண்பர் சொன்ன மாதிரி தெரிஞ்சுக்கிட்டோம். இருந்தாலும் நிறைய படைப்பாளிகள் எல்லாம் நல்ல தமிழ் அப்படின்னா 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பே சங்க இலக்கியங்களில் இருக்கிற தமிழ் எல்லாம் இப்போ படைப்புகளில் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அதை வந்து பல்கலைக்கழக கல்லூரிகளில் பாடகமாக வைக்கிறப்ப ஆசிரியர்களுக்கு அந்த வட்டார வழக்கு சொல்லு எங்களுக்கு பொருள் புரியலை, அதனால் நடத்துறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் ரொம்ப சொல்லிக்கிடுறாங்களே. அப்படிங்கிற பட்சத்தில் நண்பர் சொன்ன மாதிரியோ இல்லை நிறைய பேருடைய குற்றச்சாட்டு வந்து ஆங்கிலம் வந்து கிரேக்கம் லத்தீனுங்கிறதுலேருந்து கடன் வாங்கி நிறைய சொல்வளம் அதிகமாகிடுச்சு. ஆனால் தமிழில் வந்து குறைந்தது 400,000 தான் இருக்குது சொல் வங்கி சொல் வளம் அப்படின்றப்ப இந்த பழைய சொற்களை எல்லாம் இன்றைய நடைமுறையில் பயன்படுத்துகிறப்ப அது இவ்வளவு வரவேற்கக்கூடியதாக இருக்கும் என்பது தான் இப்போ ஐயத்துக்குரிய கேள்வியாக இருக்குது. அது பெருஞ்சித்திரனார் சொன்ன மாதிரி ஆகஸ்டை ஆகத்து அப்படின்னு சொல்கிறத விட அது எவ்வளோ ஆகத்துன்னு ஏதோ ஆபத்துன்னு நினச்சிடாதீங்கன்றாரு. அதே மாதிரி பிளேடுங்கிறத மலித்தகடு அப்படின்னு சொன்னால் ஏன் நம்ம பிளேடுன்னு சொல்கிறோம் மலித்தகடுன்னு சொல்லலாமே அப்படிங்கிறாரு. அப்படிங்கிறது இது வந்து ஆசிரியர்கள்கிட்ட இருக்கா இல்லை அதை வந்து வரவேற்கக்கூடிய உணர்வாளர்கிட்ட இருக்கா அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்கியா. இது எவ்வளவு தூரம் சாத்தியமாகும் அப்படிங்கிறது ஒரு வினா. நல்லா இதில் இந்த சொற்கள் ஆங்கில மொழி பல மொழிகள்லேருந்து கடன் வாங்குகிறத பற்றி முதல்ல என் நண்பர் கேட்டார், விளக்க சொல்லிட்டேன். ஆங்கில மொழிக்கு அந்த அவசியம் இருக்கிறது, நமக்கு அந்த அவசியம் இல்லை. மொத்தத்தில் சொற்கள் களஞ்சியம் வந்து ஆங்கிலத்தை அதிகமாக நீங்கள் சொல்கிற எண்ணிக்கை தவறு. ஆங்கிலத்தில் 10 லட்சத்துக்கு மேலே, இல்லை இல்லை அந்த கணக்கு தவறுன்னு சொல்கிறேன் நான். இன்னும் ஒன்று, எல்லாவற்றையும் தனித்தமிழ்னு சொன்னால் புரியாத தமிழில் பேசணுங்கிறது இல்லை. விளங்கக்கூடிய தமிழிலேயே நடைமுறை தமிழிலேயே சொற்களை சிதைக்காமல் பிற மொழிகளை கலக்காமல் பேசணுங்கிறது தான் கருத்து. இப்போ நான் ஒரு சின்னோடு ஒரு தொடர் வாக்கிய சொல்கிறேன். அன்னோன் ஈண்டை இரு திருக்கு பெற்றீங்கன்ற ஏகிரன், என்ன பொருள் இதுக்கு? அன்னோன் ஈண்டை இரு திருக்கு பெற்றீங்கன்ற ஏகிரன் தமிழ்தான், வேற்று மொழி இல்லை. விளங்கலையா? அன்னோன் ஈண்டை இருத்து இருக்கு பெற்றீங்கன்ற ஏகிரன். அவன் இங்கே இருந்துட்டு பிறகு போனான், அவ்வளோதான். அவன் இங்கே இருந்து விட்டு பிறகு போனான். அன்னோன் அவன் ஈண்டை இருத்திருக்கு, ஈண்டை இங்கே இருத்திருக்கு, இருந்து விட்டு பிற்றைங்கான்று பிறகு புறவால என்ன பிற்றைங்கான்று ஏகிரன் போனான், அவன் இங்கே இருந்து விட்டு பிறகு சென்றான் அப்படிங்கிறத இப்படியும் சொல்லலாம், இந்த மாதிரியும் சொல்லலாம். ஆகவே நம்ம நான் சொன்னது போல் கடினமான தமிழில் பேச வேண்டும் என்பது விருப்பமில்லை. இயல்பான தமிழில் இன்றைய தமிழ், அதாவது எளிமைப்படுத்தப்பட்ட நடையில் இப்போது மரமேலடிகள் புத்தகம் எழுதியிருக்கார் தனித்தமிழில், திருவிக்காவும் நல்ல தமிழ் எழுதியிருக்கிறார். மரமேலடிகளை படிப்பவருடைய திருவிக்காவை படிப்பவர்கள் அதிகம், ஏன் தெரியுமா? அந்த தமிழ் மரமேலடிகள் தமிழ் உயர்ந்த தமிழ், நான் குறைச்சி சொல்கிறதில்ல. அந்த தனித்தமிழ்ங்கிற எல்லைக்கு போனதுனால கடமுடா கடமுடா என்று இருக்குமே ஒழிய திருவிக்கு அவனுடைய தெளிந்த நடை தமிழைப் போல தென்றல் காற்றாகி, அதனால தான் அவருக்கு தமிழ் தென்றல்னே பேர். திருவிக்காவுக்கு தமிழ் தென்றல்னு பேர். அதை விட சேது பிள்ளை எழுத்துக்களை படிச்சிங்கன்னா அதுவும் தமிழ் தான், ரொம்ப எளிமையாக இருக்கும். இன்னும் அப்படி நாடகத்தமிழ் போல ஒரு அமைப்பில் இருக்கும். அதுபோல் சிறந்த படைப்பாளிகள் எழுத்தாளர்கள் உருவாகணும். அதில் இப்போ அவங்க சொன்னது போல் புதிய சொற்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி எழுதணும். கதை எழுதும்போது மற்ற எழுதும்போது நான் தான் இந்த ஒரு சொல்லே நான் கூட்டத்து கூட சொல்கிறேன். ஐயா எல்லோரும் கவிதை போட்டி கட்டுரை போட்டி பேச்சு போட்டிலாம் சொல்கிறீங்களே, சிறுகதை போட்டின்னு சொல்கிறீங்களே, அது அடுத்தாப்புல நாவல் போட்டின்னு போடுறீங்களே, அது மாற்றக்கூடாதா? புதினம் நவீனம்னு சொல்லிட்டு தான் நவீனம் வட சொல், அதனால் புதினம்னு சொல்கிறோம். அந்த சொல்ல கூட மாற்ற மாட்டேங்கிறாங்க, நம்மளுடைய பழக்கத்தில் வந்து விட்டது என்பதுனால. பெரிய தமிழ் அறிஞர்களாக இருப்பவர்கள் நடத்துகிற போட்டிகளில் கூட இது எல்லாத்தையும் தமிழ் எழுதிட்டு கடைசியில் நாவல் போட்டி தான் எழுதுகிறாங்க. அது நம்முடைய மனக்குறைபாடு.
நம் மனத்தை நாம் தான் நேர் செய்து கொள்ள வேண்டும். அது செய்யாத வரையில் பயன்படாது. இந்த கலை சொற்கள் குறைவு என்று சொல்வதில் எண்ணிக்கை எனக்கு சரியாக நீங்கள் சொல்வது புலப்படவில்லை. நான் அறிந்தவரையிலே தமிழிலே ஒரு 10 லட்சத்துக்கு மேற்பட்ட சொற்கள் இருப்பதாகத்தான் நான் அறிகிறேன். ஆனால் யாரும் முழுமையாக எல்லா மொழியையும் கற்றவர்களோ எல்லா சொற்களையும் கற்றவர்களோன்னு சொல்ல முடியாது. நம்ம மொழி நூல் அறிஞர்கள் இல்லை. நாம் எல்லாம் அறிவை தேடிக்கொண்டிருப்பவர்கள், தேடுபவர்கள் தான். முற்றிலுமாக அறிவை பெற்றுவிட முடியாது. காலங்காலமும் கல்வி இருந்து கொண்டே இருக்கணும், படித்து கொண்டே இருக்கணும். இப்போ கல்விங்கிறது ரொம்ப சாதாரணமாக போச்சு. இருந்த இடத்துலையே படிக்கலாம். பாடப்புத்தகம் வேண்டாம். பாடப்புத்தகங்களுக்கு இடையூறாக அதுக்கப்புறம் உரை நூல்கள் வந்தன. உரை நூல்களுக்கு இடையூறாக தொலைக்காட்சி பெட்டி வந்தது. இப்போ அதெல்லாம் விட சுருக்கமாக கையடக்க இதுலேயே எல்லாவற்றையும் படிக்கலாங்கிற அளவு கூட வசதி வந்தாச்சு. ஆனால் பழைய காலத்தில் எப்படி படித்தாங்க பிள்ளைங்க? அங்கங்கே கலைகள் தேரும் அறிவன் போல் இயங்கும் என்றேன்னு சொன்னார். எங்கெங்கே கலைன்னா கல்வி. கல்வி கலை எல்லாம் ஒன்று தான். அங்கெங்கே கலைகள் தேரும், எங்கெங்கே கலை இருக்கிறதோ, கல்வி இருக்கிறதோ, அறிவு இருக்கிறதோ, அதையெல்லாம் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அறிவன் போல். அறிவன், அறிவன் என்றால் மாணவன், அறிஞன் என்றால் அறிவு படைத்தவன், நிரம்பு உடையவன். அறிஞன் வேறு, அறிவன் வேறு. அறிஞன் என்றால் அறிவு நிரம்பியவன், அறிவன் என்றால் அறிவை தேடிக்கொண்டிருப்பவன். அங்கங்கே கலைகள் தேரும் அறிவன் போல் இயங்கும் என்று பெரிய புராணாசி இது திருவிளையாடல் புராணத்தில் பரஞ்சோதி முனி ஒரு பாட்டு, முழு பாட்டு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப அருமையான ஒரு பாட்டு. பொங்கரில் நுழைந்து தென்றல் காற்று ஓடுதான், எப்படி பொங்கரில் நுழைந்து வாவி புகுந்து பங்கயம் துழாவி பைங்கடி மயிலை முல்லை மல்லிகை பந்தர்தாவி கொங்கலர் மனம் கூட்டுண்டு குளிர்ந்து மெல்லென்று அங்கங்கே கலைகள் தேரும் அறிவன் போல் இயங்கும் என்று. தென்றல் காற்று சோலைக்குள்ளே புகுகிறது, தடாகத்தில் சென்று அளாவுகிறது, பொங்கலில் நுழைந்து வாவி புகுந்து பங்கயம் அதில் இருக்கக்கூடிய தாமரை மலரை துழாவுகிறது. பங்கயம் துழாவி பைங்கடி மயிலை முல்லை இருவாட்சி மலர் மல்லிகை மலர் முல்லை மலர் பந்தல்கள்லாம் சென்று குளிர்ச்சியையும் நறுமணத்தையும் சேர்த்து கொண்டு அப்படியே எல்லாத்தையும் திரட்டி கொண்டு வருகிறதா, இதமாக வீசுகிறதே, அது மாதிரி அங்கங்கேயே ஓடி போய் கலைகளை தேர வேண்டும் என்று ஒரு கருத்தை சொன்னாங்க. இதெல்லாம் எவ்வளவோ செய்திகள் நமக்கு இருக்குது. அதெல்லாம் முழுமையாக அறிவதோ அறிந்து பரப்புவதோ இல்லை என்பது நம்முடைய குறைபாடு. அனைவருக்கும் மாலை வணக்கம். தமிழ் இணைய கல்விக் கழகம் வழங்கும் 28வது மாதாந்திர தொடர் சொற்பொழிவில் இலக்கியம் அறிந்ததும் அறியாததும் என்ற தலைப்பில் முனைவர் கு ஞானச்செல்வன் அவர்கள் 1 மணி நேரம் மிகச்சிறந்த உரையாற்றியுள்ளார். பொதுவாக சொற்பொழிவுனாலே ஒரு ப்ரிப்பேர் பண்ண ஒரு டாக் வச்சுக்கிட்டு கடகடகடன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவர் ஆரம்பத்திலே சொல்லிட்டார், ஆயிரக்கணக்கான மேடைகளை பார்த்தவர் அவர். இது இந்த திட்டம் தகவலாற்றுப்படை என்ற திட்டத்தின் கீழே இது செயல்படுற அந்த இதனால் ஆற்றுப்படுத்துதல்ன்ற ஒரு விஷயமாக ஒரு புதிய ஒரு தலைப்பை எடுத்து பண்ணியிருக்காங்க புதிய முயற்சியில். அவர் அதிகமான விஷயங்களை சுருக்கமாக ஒரு 3 விஷயங்கள் எடுத்து அதிலிருந்து ரொம்ப டீப்பாக பேசி வராங்க, யதார்த்தமாக பேசி வராங்க. ஆற்றுப்படை நூல்கள்லேருந்து முருகாற்றுப்படை, அது முருகன் சம்பந்தமான அந்த பதிவுகள், அப்புறம் கண்ணகி வழிபாடு, இது அது எப்படி கண்ணகி வழி சித்திராபவனுக்கும் கண்ணகி வழிபாட்டுக்கும் உள்ள தொடர்பு, அது கோவிந்தராஜனார் அந்த இதை கண்டுபிடிச்சி இதுதான் கண்ணகி கோட்டைன்னு தெரிஞ்ச பின்னாடி தான் அந்த வழிபாடு வந்து மிக பிரபலமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து அந்த கண்ணகி வழிபாடு எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு தெரில. அது மங்களா தேவின்றாங்க, பத்தினி பெண் கோயில்ன்றாங்க. ஆனால் அது எப்படி வந்து கண்ணகியோட அவங்க தொடர்பு பண்ணி எப்படி சித்திராபவன் இன்ன வரைக்கும் அந்த ஆய்வுக்கு உட்படுத்த ஒரு தலைப்பாக இருக்குது. அப்புறம் மனுநீதி சோழன் கதை ரொம்ப அருமையான சொன்னாங்க. இதுவரைக்கும் எல்லோரும் நம்பிட்டு இருந்தோம் அது திருவாரூரில் தான் அந்த கதை நடந்திருக்கு. ஏன்னா அந்த திருவாரூர் கோயிலில் பார்த்தாலும் புராணத்துலேயும் இருக்குது, அங்கே உள்ள சிற்பங்கள்லேயும் அந்த இது பண்ணி வச்சுருக்காங்க. புதுசாக அது புகாரில் இருக்குன்றதுக்கான அந்த இதை சொன்னாங்க. அதை நல்லாவும் அதை விளக்கமாக சொன்னார். அது சங்க சோழர்கள் சங்க காலத்தில் நடந்த ஒரு கதை. பிற்கால சோழர்கள் 1000 ஒரு 700 1000 ஆண்டுகளுக்கு பின்னால் வந்து மறுபடியும் அந்த கதை கட்டமைக்கப்படுறப்போ வந்து அதனுடைய இடம் வந்து திருவாரூர் அப்படின்னு சொல்லி
பின்னாடி சொல்லப்பட்டது என்ற விளக்கத்தெல்லாம் சொன்னாங்க. அதுபோல் இன்றைய தமிழ், இன்றைய தமிழுடைய பயன்பாடு, வளர்ச்சி எல்லாத்தையும் அவர் ரொம்ப யதார்த்தமாகவும் ரொம்ப, அதாவது ஒரு மேடை மாதிரி இல்லாமல் ஒரு ஒரு கலந்துரையாடல் மாதிரி பேசினார். அவருடைய பேச்சில் வந்து ஒரு நிதானம், ஒரு 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 அமைதி, அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்கறது, ஒரு ஆசிரியராகவோ ஒரு இப்படி பன்முகத்தன்மையில் நமக்கு ஒரு மணி நேரம் நம்ம கூட இருந்து நமக்கு பல அரிய தகவல்களை நமக்கு ஐயா கொடுத்துருக்காங்க. ஐயாவுக்கு தமிழ் கல்விக் கழகத்தின் சார்பாக மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோல் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடைபெறுவதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் எங்களுக்கு நிர்வாக அலுவலர் திரு ஐயப்பன் அவர்களுக்கும் மற்றும் சக பணியாளர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ் தமிழினை கல்வி சார்பாக நன்றி.